இந்தியா முழுவதும் எல்லா மாநில தலைநகரங்களிலும் மத்திய அரசாங்கம் தொழிற்சங்கங்களுடைய 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி, குறிப்பாக விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடாது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரள் அமர்வு நடைபெற்றது. அந்த அமர்வினுடைய ஒரு பகுதியாக சென்னை மாநகரில் நடைபெற்ற இந்த அமர்வில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 30,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர். இந்த அமர்விலே அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றுபட்ட அந்த குரலினை எழுப்பினர். இன்றைக்கு இந்திய நாடு பாதிக்கப்பட்டிருக்கின்ற அவலமான நிலை, முதலாளிகளுக்கு குறிப்பாக கார்ப்பரேட் முதலாளித்துவத்துக்கு ஆதரவான கொள்கைகளை கடைபிடிப்பதனால் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. மதவெறி தூண்டிவிடப்படுகின்றது, மனிதர்கள் கொல்லப்படுகின்றார்கள். மணிப்பூரிலே நடைபெறுகின்ற இந்த கலவரத்திற்கு முடிவு இல்லை. பெண்கள் நிர்வாணப்படுத்தப்படுகின்றார்கள், பாலியல் பலாத்காரத்திலே ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். சாதாரண தொழிலாளர்களுடைய வேலைக்கு வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை. நிரந்தர வேலை என்பதே இல்லாமல் செல்லக்கூடிய அபாயம் ஏற்பட்டு இருக்கின்றது. இவைகளையெல்லாம் கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்த பெரும் திரள் அமர்வு போராட்டத்தை இந்த ராஜரத்தினம் திடலிலே நடத்தினோம். நன்றி, வணக்கம். காசி விஸ்வநாதன், ஏஐடிசி மாநில தலைவர்.